ஹே காய்ஸ், எல்லோரும் இருப்பீங்க. நான் இங்கே சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹாரிசோன் ஜீரோ டவுன் கம்ப்ளீட் எடிஷன். இந்த கேம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க சோனிலேருந்து. ஸோ ஏப்ரல் மந்த்துக்கு உங்களுக்கு ப்ளே அட் ஹோமில் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஆஃபர் கொடுத்தாங்க, ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலான்னு. ஸோ ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக வீடியோ போட முடியல. ஸோ இந்த வீடியோவை இன்றைக்கி அதுக்காக தான் போட்டேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் சாரி. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் பேசுகிறத பற்றி நீங்கள் பார்த்துக்கணும். வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம் நெட்ஒர்க்குள்ளே வந்து. அதுக்கப்புறமா வைஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வைஃபைனா வைஃபை, அல்லது லேண்ட் கேபிள்னா லேண்ட் கேபிள், சரிங்களா? ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போய் சைன் இன் கொடுக்கணும். ஸோ சைன் இன் கொடுத்தனா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி 8.50 லேட்டஸ்ட் அப்டேட் வந்துருச்சு. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே 8.03 தான் வச்சுருப்பீங்க. ஆன்லைன் வளர்கிறவங்க மட்டும்தான் 8.50 கம்பல்சரி அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து சைன் இன் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் கேட்குது. அப்டேட் லேட்டர் கொடுத்தனா உங்களுக்கு சைன் இன் பண்ண முடியாது, சரிங்களா? லேட்டர் கொடுத்தனா இந்த மாதிரி பேக் வந்துடும். ஸோ கம்பல்சரி அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அப்டேட் பண்ணால் மட்டும் தான் ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோருக்குள்ளே போகும், சைன் இன் பண்ண முடியும், சரிங்களா? அதாவது PS4 கன்சோலை நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா. இதே பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து ப்ளே ஸ்டேஷன் அப்ளிகேஷன் இருக்கும், அதில் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கிளைம் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இது டவுன்லோட் பண்ணுறது கம்பல்சரி வந்து நம்ம PS4 PS5 தான் கன்சோலில் தான் டவுன்லோட் பண்ண முடியும் கேமு. ஸோ அதுக்கு வந்து கம்பல்சரி நம்ம வந்து அப்டேட் பண்ணோம், 8.50 பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? ஸோ கிளைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மொபைலே வந்து ப்ளே ஸ்டேஷன் அப்ளிகேஷன் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி அதில் போய் சைன் இன் பண்ணி மட்டும் அதுக்குள்ள நீங்கள் கிளைம் பண்ணி வச்சுக்கலாம். அது போக PC-லேயும் நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த பேஜுக்குள்ளே போய் ப்ளே ஸ்டேஷன் பேஜுக்குள்ளே போய் மட்டும் நீங்கள் கிளைம் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இதில் தான் யூஸ் பண்ணணும், இந்த கேம் நான் இன்றைக்கி ஆடியே ஆகணும், அதாவது ப்ளே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளே ஸ்டேஷன் 4 அல்லது 5 எதுவாக இருந்தாலும் நீங்கள் அக்கௌண்ட் வந்து சைன் இன் பண்ணும்போது கம்பல்சரி அப்டேட் கேட்கும். ஸோ அப்டேட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், 8.50. இதோட ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே போட்டிருப்பாங்க. ஸோ 8.50 இதுக்கு வந்து அப்டேட் கொடுத்துக்கலாம். அப்டேட் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், ஒரு 440 MB கிடைக்கிறேன். ஸோ 481 MB இது வந்து மொபைல் இன்டர்நெட்டில் தான் கனெக்ட் பண்ணிக்கேன். ஸோ 26 நிமிஷம் காமிக்குது. ஸோ இது டவுன்லோட் ஆகும். ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா காப்பி ஆகும், காப்பி ஆனதுக்கப்புறமா இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா PS4 கன்சோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பார்த்துடலாம். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ப்ரிப்பேரிங் இன்ஸ்டால்னு வருது. ஸோ இதுக்கப்புறம் இது 100% போகும். 100% போனதுக்கப்புறமா மறுபடியும் கன்சோல் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும், அப்புறமா இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா ரீபில்ட் டேட்டா பேஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக கன்சோல் வந்து ஆன் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துடலாம். இதுக்கப்புறம் ப்ரொஃபைல்குள்ளே போயிருங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு, 8.50 இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸ்குள்ளே வந்துக்கலாம், சிஸ்டம்குள்ளே போய்க்கலாம், சிஸ்டம் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ அப்டேட் ஆகிடுச்சு, 8.50. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் கனெக்டில் தான் இருக்குது. அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போய்க்கலாம், சைன் இன் டு ப்ளே ஸ்டேஷன் நெட்ஒர்க் கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் உங்கள்கிட்ட ப்ளே ஸ்டேஷன் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதில் லாகின் பண்ணிக்கங்க. சப்போஸ் அதில் இல்லைன்னா நியூ ஐடி கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கங்க, சரிங்களா? ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கங்க. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா சோனி வெப்சைட்குள்ளே போய்க்கிங்க, அதில் அங்கே ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கங்க, நியூ ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா ப்ளே ஸ்டேஷன் நெட்ஒர்க்கில் போய் சைன் இன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு நேமு அப்புறமா அட்ரஸு எல்லாமே கேட்கும். ஸோ எல்லாமே வெரிஃபிகேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறமா மெயில் ஐடி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே போயிருங்க. ஸோ இப்போ மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் என்டர் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு சேஞ்ச் டு திஸ் PS4, இதுக்கு முன்னாடி இந்த PS4 வந்து நீங்கள் இந்த ஐடியை வந்து லாகின் பண்ணிவிட்டு அதை வந்து சைன் அவுட் பண்ணாமல் இந்த கன்சோலில் வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும். ஸோ சேஞ்ச் பண்ணனா சேஞ்ச் பண்ணிக்கலாம், டூ நாட் சேஞ்சுனா டூ நாட் சேஞ்ச் கொடுத்துக்கலாம். ஸோ சேஞ்ச் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆக்டிவேட் ஆஸ் யுவர் ப்ரைமரி PS4 செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஆல்ரெடி செலக்டில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோருக்குள்ளே போய்க்கலாம். இதில் பார்த்தோன்னா மெயின் பேஜே பார்த்தோன்னா உங்களுக்கு அதுதான்.
ப்ளே அட் ஹோம். ஸோ இது சி மோர் கொடுத்தோன்னா உங்களுக்கு என்னென்ன கேமெல்லாம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு காட்டும். ஸோ இந்த கேம் தான் ஹாரிசன் டவுன் ஃப்ரீ. ஸோ ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேஜுக்குள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே ஃப்ரீன்னு இருக்கும். ஃப்ரீயை வந்து கிளிக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்துடும் டவுன்லோடுன்னு, ஃபுல் கேம் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ டவுன்லோட் கொடுத்துக்கலாம். கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆட் டு டவுன்லோட் வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பேக் வந்துக்கலாம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு கீழே லாஸ்ட்டில் வந்துச்சுன்னா லைப்ரரி இருக்கும், லைப்ரரிக்குள்ளே வந்துடுங்க. லைப்ரரிக்குள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே லாஸ்ட்டில் பர்ச்சேஸ்னு இருக்கு பாருங்கள். மொத்தம் 12 கேம்ஸ் இருக்குதுல்ல. ஸோ இதெல்லாம் ஃப்ரீ கேம்ஸ் தான். போன 9 கேம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பண்ணது இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு ஹாரிசன் ஜீரோ டவுன் கம்ப்ளீட் எடிக்ஷன் ஸோ டவுன்லோட் ஆகிட்டுருக்குது. இதை நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்துடலாம் எவ்வளோ பர்சன்ட் ஆகிட்டுருக்கு என்ன அப்படின்னு. ஹாரிசன் ஜீரோ டவுன் டிஜிட்டல் டிலக்ஸ் தீம்ஸ். ஸோ தீம்ஸும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னா உங்களுக்கு கேளம்பி. அது போக மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு த ஆர்ட் ஆஃப் ஹாரிசன் ஜீரோன்னு கொடுத்துருக்கு. இது என்னான்னு தெரியல. இது 283 MB. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் சைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் கால்குலேட்டிங் ஆகிட்டு இருக்குது. இனி இதாகலை. பாஸ் கொடுத்துன்னா பாஸ் கொடுத்துக்கலாம், கேன்சல் கொடுக்கணும் கேன்சல் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தோன்னா உங்கள் ஹாரிசன் டவுன் ஜீரோ ஃப்ரீ இந்த கேம் வந்து எப்படி ஃப்ரீயாக க்ளைம் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் போடணுமே சொல்லி தான் போட்டேன். சரிங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பார்த்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது PS4 PS3 PS5 யாராவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. PS4லையும் யூஸ் பண்ணிக்கலாம், PS5லையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் PS3 தான் யூஸ் பண்ணிக்கிறீங்க, எனக்கு இந்த கேம் வேண்டாம் PS4 எடுக்கமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கேம் பார்த்தோன்னா உங்களுக்கு May 13 அல்லது 14 முடிந்தால் உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கிங்க. எவ்வளோ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 முடி க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோருக்குள்ளே போய்க்குங்க. அதாவது சோனியோடைய வெப்சைட்டுக்குள்ளே போய் அதை க்ரியேட் பண்ணிக்கங்க. அந்த மெயில் ஐடியை வந்து அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோருக்குள்ளே போய்க்குங்க. அதில் வந்து சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணிவிட்டு இந்த கேம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க, க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ இல்லைனாலும் ஒரு 2-3 வருஷம் கழிஞ்சு நீங்கள் PS4 அல்லது PS5 வாங்கும்போது உங்களுக்கு இந்த கேம் யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லையா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சர்புதி. நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க என்னோட சேனல் ஹேவ் எ நைஸ் டே கைஸ்.